வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் தாக்குதல் மேற்கத்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை மாற்றாது, போலந்து திட்டம். துருக்கியில் பற்றியறியும் காட்டத்தை மக்கள் வெளியேற்றம். ஸ்பெயினில் விளையாடிக் கொண்டிருந்த 11 வயது சிறுவன் குத்திக்கொலை. 1427 புலம்பெயர்ந்தவர்கள், அதிகரிக்கும் கால்வாயை கடப்பவர்களின் எண்ணிக்கை. 2025 உக்ரைனுக்கான ராணுவ உதவியை குறைக்க திட்டமிட்டுள்ள ஜெர்மனி. பிரபலமான சுற்றுலா தலமான மடீராவில் பரவிய காட்டுத்தீ. சுவிஸ் ரயில் விரிவாக்க திட்டத்தில் சந்தேகம். கடலில் மூழ்கிய சிறுவன் 3 நாட்களின் பின்னர் சடலமாக மீட்பு. இனி விரிவான செய்திகள். உக்ரைன் தாக்குதல் மேற்கத்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை மாற்றாது, போலந்து திட்டவட்டம். உக்ரைன் மேற்கு ரஷ்யா மீதான ராணுவ தாக்குதலில் இருந்து பெரிய அரசியல் ஆதாயங்களை அறுவடை செய்து வருகிறது. ஆனால் ஊடுருவல் மேற்கின் எதிர்ப்பு அணுகுமுறையை மாற்றவில்லை என்று போலந்து உள்துறை அமைச்சர் டோமா சிமோனியா கூறினார். 2ம் உலகப் போருக்கு பிறகு ரஷ்யா மீதான மிகப்பெரிய படையெடுப்பில் ஆகஸ்ட் 6 முதல் குர்ஸ்கில் 150 சதுர கிலோமீட்டர் 80-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை கைப்பற்றியதாக உக்ரைன் கூறுகிறது. பிப்ரவரி 2022 ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு பிறகு உக்ரைனுக்கு ராணுவ உதவி வழங்கும் மேற்கத்தைய அரசாங்கங்கள் மோதலில் அதிகரிக்கும் அபாயம் காரணமாக உக்ரைன் நீண்ட தூர ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்க மறுத்துவிட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. துருக்கியில் பற்றியறியும் காட்டுத்தீ மக்கள் வெளியேற்றம். துருக்கி ஏகன் கரையில் காட்டுத்தீ பற்றி எரிவதால் அங்கு வாழும் சுமார் 900 பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கும் 6 காட்டுத்தீ சம்பவங்களை கட்டுப்படுத்த அதிகாரிகள் போராடி வருகின்றனர். காட்டுத்தீயால் சுமார் 80 பேர் பாதிக்கப்பட்டதாக துருக்கிய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியது. அவர்களில் சுமார் 30 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சுமார் 1600 ஹெக்டேயர் விவசாய நிலம் சாம்பலானது. தீக்கு காரணமானவர்கள் என நம்பப்படும் 7 பேர் தடுத்து வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். ஸ்பெயினில் விளையாடிக் கொண்டிருந்த 11 வயது சிறுவன் குத்திக்கொலை. ஸ்பெயினில் கால்பந்து மைதானத்தில் 11 வயது சிறுவனை கூறிய பொருளால் கொன்றதாக சந்தேகிக்கப்படும் நபரை போலீசார் தேடி வருவதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட நபர் மற்ற குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது முகமூடி அணிந்த நபர் ஒருவரால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மத்திய ஸ்பெயினில் உள்ள டோலிடோ நகருக்கு அருகில் உள்ள மொசேஜோனில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர் 18 வயதுடைய இளைஞர் என தெரிவிக்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். 1427 புலம்பெயர்ந்தவர்கள், அதிகரிக்கும் கால்வாயை கடப்பவர்களின் எண்ணிக்கை. கடந்த வாரத்தில் 100 கணக்கான புலம்பெயர்ந்தவர்கள் வருகைக்கு பிறகு சமீபத்திய புள்ளி விபரப்படி சனிக்கிழமை சுமார் 9 சிறிய படகுகளில் 492 புலம்பெயர்ந்தவர்கள் ஆங்கில கால்வாயை கடந்துள்ளனர். புதன்கிழமை 107 புலம்பெயர்ந்தவர்கள், திங்கட்கிழமை 125 பேர், கடைசியான ஞாயிற்றுக்கிழமை 703 பேர் என கடந்த 7 நாட்களில் மாத்திரம் 1427 பேர் கால்வாயை கடந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் அமைதியான காற்று மற்றும் பருவநிலை காணப்படுவதால் புலம்பெயர்ந்தோர் வருகைக்கு சாதகமாக அமைந்துள்ளது. வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பின்படி 2016 பிறகு பிரித்தானியர்களின் முக்கியமான பிரச்சனையாக புலம்பெயர்ந்தல் இருப்பது தெரிய வந்துள்ளது. 2025 உக்ரைனுக்கான ராணுவ உதவியை குறைக்க திட்டமிட்டுள்ள ஜெர்மனி. உக்ரைனுக்கு உதவி செய்வதில் 2வது பெரிய நாடான ஜெர்மனி 2025 கீவிற்கு ராணுவ உதவியை பாதியாக குறைக்க திட்டமிட்டுள்ளதாக பாராளுமன்ற ஆதாரம் தெரிவித்துள்ளது. அதற்கு பதிலாக ஓலாப் ஸ்கால்ஸின் அரசாங்கம் கீவை தொடர்ந்து ஆதரிப்பதற்காக முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களிலிருந்து பெறப்படும் பணத்தை வங்கியில் செலுத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பெர்லினின் உதவி 8 பில்லியன் யூரோக்கள் ஆகும். ஜெர்மனி G7 மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கட்டமைப்பிற்குள் உறைந்த ரஷ்ய சொத்துக்களை பயன்படுத்தி ஒரு நிதிக்கருவியை உருவாக்குவதை எண்ணுகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. பிரபலமான சுற்றுலா தலமான மடீராவில் பரவிய காட்டுத்தீ. பிரபலமான சுற்றுலா தலமான மடீராவின் தெற்கு கடற்கரையின் அட்லாண்டிக் தீவின் சில பகுதிகளில் பரவிய காட்டுத்தீயை அணைக்க 100 கணக்கான போர்த்துகீசிய தீயணைப்பு வீரர்கள் நேற்று போராடினர். ரிபீரா பிராவின்
தொலைதூர கிராமப்புற பகுதியில் புதன்கிழமை தொடங்கிய காட்டுத்தீ அண்டை நகராட்சியான கமாரா டி லோபோஸுக்கு பரவியது. இப்போது 3 முனைகளை கொண்டிருப்பதாக தீவு அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏறக்குறைய 200 தீயணைப்பு வீரர்கள் 38 வாகனங்கள் மூலம் தீயை அணைத்து வருகின்றனர். ஆனால் அதிக வெப்பநிலை, குறைந்த ஈரப்பதம் மற்றும் பலத்த காற்று ஆகியவை தீயை அணைக்கும் முயற்சிகளை சிக்கலாக்குகின்றன. சுவிஸ் ரயில்வே விரிவாக்க திட்டத்தில் சந்தேகம். சுவிட்சர்லாந்தின் CHF 22.3 பில்லியன் ரயில்வே விரிவாக்க திட்டத்திற்கு எதிராக ஆட்சேபனைகள் எழுப்பப்பட்டுள்ளன. சில விமர்சகர்கள் இது மோசமான திட்டமிடல் மற்றும் அரசின் நிதியின் திறமையற்ற பயன்பாடு என கூறுகின்றனர். 2035 ரயில் வலையமைப்பை சீரமைப்பதற்கான ஆரம்ப CHF 15.4 பில்லியன் திட்டத்திற்கு சமீபத்திய மாதங்களில் பாராளுமன்றத்தால் கூடுதல் பில்லியன்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஜெனீவா ஏரிக்கடியில் புதிய சுரங்கப்பாதை, ஜெனீவா சந்திப்பை விரிவுபடுத்துதல், பெர்ன் மாவட்டத்தில் ஒரு கோட்டை விரிவுபடுத்துதல், கண்டன் நியூ செட்டலில் ஒரு புதிய பாதை மற்றும் லோர்ட்ஸ்பர்க் அடிப்படை சுரங்கப்பாதையை அளவிடுதல் ஆகியவை இந்த திட்டத்தில் அடங்கும். கடலில் மூழ்கிய சிறுவன் 3 பின் சடலமாக மீட்பு. கடலில் மூழ்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட சிறுவன் ஒருவரது சடலம் கரை ஒதுங்கியுள்ளது. குறித்த கடற்கரையில் கடந்த வியாழக்கிழமை August 15 10 வயதுடைய சிறுவன் ஒருவர் கடலில் மூழ்கினார். சிறுவனை தேடும் முயற்சி இடம்பெற்றது, ஆனால் சிறுவன் கிடைக்கவில்லை. அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த இந்த சம்பவம் இடம்பெற்று 3 பின்னர் சிறுவனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. குறித்த கடற்கரையில் தனது சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த குறித்த சிறுவர் அலையில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.